தம்பி தம்பி, என்ன தம்பி இது? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க இங்க வந்து நம்ம எஸ்டேட் மலஜாதி பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய நாட்டு தலைவருங்க அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்த உடுப்பை போட்டுக்கிட்டு குதிக்கிறத நீங்க டிவியில பாத்தது இல்லையா? ஏன் எனக்கு அந்த ஆசை வரக்கூடாதா? ஐயோ அதுக்கு இல்ல தம்பி, உங்க கையெழுத்துக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இப்படி பொறுப்பு இல்லாம வந்துட்டீங்களே. அப்போ தலைவர்களுக்கு எல்லாம் பொறுப்பு இல்லைன்றீங்களா? அவங்க கோச்சுக்கு போறாங்க சார். விளையாட்டெல்லாம் போதும், வாங்க முதலாளி போலாம். என்ன சொல்லுது? அதாவது ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம நீங்க எங்க கூட வந்து ஆடினதுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்றாங்க. இப்படிதான் காஷ்மீர்ல இருந்து வந்து ஆடினாங்க, நாகாலாந்துல இருந்து வந்து ஆடினாங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்து ஆடினாங்க, இப்ப நீங்க வந்து ஆடி இருக்கீங்க. இதே மாதிரி நீங்க அடுத்த வருஷமும் வந்து ஆடணும், அப்பதான் எங்க குலதெய்வம் காப்பாத்துன்றாங்க. இவ்வளவுண்டு வார்த்தை பேசினதுக்கு இவ்வளவு பெரிய வழக்கமா? அவங்க சொன்னத நான் அப்படியே சொல்லிட்டேன். கஜூர்கா சிமாகா சிமாக்கி குலே பகாபலி அம்பஞ்சி ஏகடாலிக்கு கிஸ்னே புகாரே ஆஜா ஆஜா அக்கும்பே. என்ன தம்பி சொல்லுது? நன்றின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் பேசிச்சு இவ்வளவு சின்ன அர்த்தமா? அதாங்க பாஷையோட மகிமை. நீங்க நவருங்க தம்பி. இவங்கெல்லாம் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. இவர் அலுமினி கம்பெனி மேனேஜர் மிஸ்டர் அன்புநாதன். வணக்கம். இவர் எவர்சக கம்பெனி மேனேஜர் மிஸ்டர் எத்ராஜு. இவர் இரும்பு கம்பெனி மேனேஜருங்களா? எப்படி கரெக்டா சொன்னீங்க தம்பி, பார்த்தாலே ஒரு மாதிரியா தான் இருக்காரு சார். நீங்க என்ன பழைய பேப்பரா? இல்ல சார், நான் உங்க கம்பெனி தான் சார், அசிஸ்டன்ட் மேனேஜர் சார். பெரியவர் இருக்காருல்ல, அவர் காலு கீழே. அப்படியா? இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? இவங்க கம்பெனி எதனா நான் திறந்து இருந்து வைக்கணுமா? யோ தம்பி, இத்தனை உங்க கம்பெனிகள், இவங்க எல்லாம் உங்ககிட்ட வேலை செய்யற மேனேஜருங்க. இப்படி ஒரு கதை இருக்குதோ? உங்க அப்பாக்கு மொத்தம் 46 கம்பெனி இருக்குது தம்பி. நான் தெரியாம தான் கேக்குறேன், எங்க அப்பா இவ்வளவு சொத்தியும் நேர்மையா சம்பாதிச்சிருப்பாரு நினைக்கிறீங்க? என்ன தம்பி நீங்களே இப்படி கேக்குறீங்க? அவர் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது தம்பி. ஏதோ நீங்க சொல்றீங்க, நான் நம்புறேன். அவருக்கு கொடுத்து வைக்கல, திடீர்னு இறந்துட்டாரு. ஆமா, 46 கம்பெனியை கட்டி மேய்க்கணும்னு வச்சுங்க, படியேறி இறங்கி மனுஷன் சாக வேண்டியதுதான். இந்த பாருங்க, நான் கொஞ்ச நாள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால இந்த வேலையெல்லாம் நீங்களே பாத்துக்கிறீங்க. ஐயோ, இப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்களே தம்பி. ஆமா, விளையாட்டுன்னு தான் ஞாபகம் வருது. இன்னைக்கு டிவில கிரிக்கெட்டு, ஹிர்வானி வேற ஆடுறாரு. இந்த வந்துடும்மா. இவங்களுக்குள்ள ஒரு போட்டி சார். என்ன? யார் உங்களை கட்டிக்கிறது? இவன் நான் தான் கட்டிப்பேங்க. அவளும் நான் தான் உங்களை கட்டிப்பேங்கிறா. ஒரே சண்டை சார் வீட்டுல. யூ ஆர் ரியலி ஸ்வீட் பாபு. நான் அதான் சொல்ல வரேன், அங்க ஸ்வீட்ல ஆறுது, நீங்க போய் கொட்டிங்க போங்க. சீ யூ. உங்களுக்கு எதுவும் பொண்ணு இல்லீங்களா? ரெண்டு ஆம்பளை பசங்க. தப்பிச்சேன். வணக்கம் சார். மிஸ்டர் பாபு, பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க. இது என் பொண்ணு பிரேமா. இவளுக்கு ஹார்ஸ் ரைடிங் தெரியும், ஸ்விம்மிங் தெரியும், கராத்தே தெரியும். இந்த உடம்பு இல்லையா? நீங்க ஒண்ணு, இவ வயலின் வச்சுப்பா, பியானோ வச்சுப்பா, எல்லா வாத்தியமும் அத்திப்படியாச்சே. என்ன பொண்ணுங்க எல்லாம் என் பின்னாடி சுத்துதுங்க? நீங்க கோடீஸ்வரம் விட்டு புள்ளையாச்சே. எனக்கு நல்லா தெரியும், இவங்களாம் நான் என் பர்சனாலிட்டி பார்த்தா சுத்துறாளுங்க. எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தை பார்த்து ஏமாந்துருந்தா இவளுங்க எங்க அப்பனையே சுத்திருப்பாளுங்க. மேனேஜர் சார், இதுல முதலாளியோட கையெழுத்து வேணும், அப்பதான் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல ஃபைல் பண்ண முடியும். ஆடிட்டர் முதலாளியோட கையெழுத்தோட வர சொல்லியிருக்காரு. கேஷியர், முதலாளி பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், 10:30 வரேன்னு சொன்னாரு, இன்னும் காணும். நான் என்ன பண்றது?
சார், நீங்களே வருத்தப்பட்டா எப்படி? உண்மையிலே சொல்றேன் ஆடிட்டர் சார், எனக்கு வெறுத்து போச்சு. பெரியவரும் போய் சேர்ந்துட்டாரு. அவருக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றத்தான் இந்த நிர்வாகத்தையே நான் ஏத்து நடத்திட்டு இருக்கேன். ஆனா பாருங்க, இந்த சின்ன முதலாளி இப்படி விளையாட்டுத்தனமா பொறுப்பு இல்லாம இருக்காரு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அவருக்கு உங்க மேல ரொம்ப மரியாதை இருக்கு. நீங்க சொன்னா நிச்சயம் கேட்பாரு. ஏன் கவலைப்படுறீங்க ஆடிட்டர் சார்? உண்மையில என் நிலைமை என்ன தெரியுமா? ஊர்ல என் ஒய்ஃபுக்கு லங் கேன்சர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். கடைசி காலத்திலேயாவது அவகிட்ட வந்து இருங்கன்னு லெட்டர் மேல லெட்டர் வருது. இதுக்கு மேல இங்க என்னால எப்படி இருக்க முடியும் சார்? சின்ன மலையிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போலான்னு இருக்கேன். உங்களை எதுக்கு இங்க அர்ஜென்டா வர வைச்சனா? எங்க மேனேஜருங்க எனக்கு பொறுப்பே கிடையாது, பிசினஸே செய்ய தெரியாதுன்னு என்ன கிண்டல் பண்றாங்க. நானா சுயமா ஒரு வியாபாரம் பண்ணி அதை அஸ்தி காமிக்கணும்? அசத்தில்லாம். ஆமா, இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிசினஸ் நல்லா ஓடுது சார்? இந்த மனோரஞ்சன் சோப் ஏஜென்சி பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சார், பாட்டாளில இருந்து பணக்கார வரைக்கும் அந்த சோப்புக்கு தான் அலையறான். வாசனை சும்மா கும்மனு தூக்கும். அந்த ஏஜென்சி மாத்திரம் கிடைச்சிட்டா காசை ஒரு அள்ளு அள்ளிடலாம். அந்த ஏஜென்சி பிசினஸ யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நாம வாங்கிடணும். ஆமா, அதுக்கு என்ன செலவாகும்? ஒரு 2 லட்சம் ரூபா ஆகும். இந்த போட்டியில 3 லட்சம் ரூபா இருக்கு, எடுத்துன்னு போறீங்க. கோட்டை விட்டுறாதீங்க, அந்த ஏஜென்சி பிசினஸ சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிருங்க. ஓகே சார். நம்மளே முட்டாளன்றீங்களா? மேனேஜர் இல்ல, இங்கதான் வந்துட்டு இருக்காரா? வரட்டும், நம்ம திறமையை காட்டுறேன். வணக்கம் தம்பி. என்ன பத்தி என்ன சொன்னீங்க? விளையாட்டு பையன், பொறுப்பு இல்லாதவன், எனக்கு பிசினஸ் பண்ண தெரியாது. இல்ல, இப்ப எவ்வளவு பெரிய பிசினஸ் சாதாரணமா முடிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன தம்பி? மனோரஞ்சித சோப்புடைய டோட்டல் ஏஜென்சிய ஒரு 3 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்து அப்படியே அமைக்கிட்டேன். மனோரஞ்சித சோப்பா? சூப்பர் சோப்பு. என்ன வாசனை தெரியுமா? மார்க்கெட்ல இன்னைக்கு அதான் நல்லா போயிட்டு இருக்கு. ஐயோ தம்பி, மனோரஞ்சித சோப்பு நம்ம கம்பெனில தயார் செய்யறது. ஏன், நம்ம தயார் பண்ற சோப்பு இருந்தா? ஐயோ, நம்ம தயார் பண்றோமா? ஐயோ, இப்படி அநியாயமா 3 லட்சத்தை கொட்ட விட்டுட்டீங்களே. இந்த பிசினஸ் எல்லாம் இனிமே நீங்களே பாத்துங்க. ஒரு சின்ன அட்வைஸ், இனிமே நம்ம எந்த சாமான் தயார் பண்ணாலும் அதுக்கு ஏன் பேரே வச்சிருங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். சோம ரவி கோபு, என்னப்பா அப்படி பாக்குறேன்? பிள்ளைக்கு கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்கமே, அவனுக்கு என்ன குறைன்னு கேக்குறியா? கூப்பிட்டதுக்கு ஒருத்தன் வந்தானா பாத்தியா? அப்பா, அவன் எனக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு கேக்குறான். செக்ல கையெழுத்து போடு, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுன்னு கேக்குறாங்களே தவிர, ஒரு வேலை சாப்பிட்டியான்னு எவனாவது கேக்குறானா? சுருக்கமா சொன்னா நான் ஒரு பணக்கார ஏழப்பா. சிவா, யாராவது வாங்கலண்டா? இன்னும் 4 பேர் ஒன்னா வரீங்க, சீட் ஆயிட்டு வரீங்களா? பசிக்குதுரா, ஏதா போய் கொண்டாங்க. ஏன் பாப்பா, நேத்து ஒரு கோஷ்டிங்க இங்க பாட்டு பாடி குச்சிருந்தீங்களே, அதெல்லாம் எங்க? ஓ அதுங்களா? இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. சைக்கிள் கடைக்காரன் பொண்டாட்டி என்கிட்ட வாய் கொடுத்தா காத்த பிடிங்க விட்ட. எவண்டி அவன் பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவன்? உள்ளூர்காரனா தெரியல, வெளியூர்காரனா தான் இருக்கும். பொம்பளை கலையறம் போல இருக்கடி. சரி சரி வா, அவன் கொஞ்சம் கலாட்டா பண்ணுவோம் வா. பண்ணிட்டு வா. யாவ் யார் ஏனி? பார்த்தா தெரியல, ஆம்பளை. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு ஏன் வந்த? தப்பா சொல்றீங்க, நான் வந்த இடத்துல அவங்க குளிக்கிறாங்க. இத பாரியா, பொம்பளைங்க குளிக்கிற படித்தர பக்கம் ஆம்பளைங்க வரக்கூடாதுங்கிறது இந்த கிராமத்து சட்டம். நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அதுக்கு இந்த பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா? சொல்லுங்க கேட்டுக்கலாம். ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்தா 5 தோப்பு கண்ண பொண்ணு. இப்ப நீ 5 பொண்ணுங்க குளிக்கிறத பாத்துருக்க, 25 தோப்பு கண்ண எங்க முன்னாடி போடு. 25 என்னங்க, 30 ஆவே போட்டுறேன். ஆனா ஒரு கண்டிஷன்,
நீங்களும் துணியா ஊத்திட்டு குளிங்க, உங்களையும் ஒரு எட்டு பாத்துறேன். ஏயா, செய்யற தப்பையும் செஞ்சுட்டு உனக்கு வாய் குழப்பு வேறயா? நீ ஏமா கோவப்படுற? நீ குளிக்கிறத நான் பாத்துட்டேன். இல்ல, அப்படியே குளிச்சாலும் ஒண்ணும் பாக்குற மாதிரி இல்லன்னு வச்சுக்க. ஊர் தெரியாத வந்துட்டா ஒரே அடியா அமுக்குறீங்களே. இதோ உனக்காக கேட்டுக்கிறேன், மன்னிச்சுக்க. வேடிக்கை பேசுறாருல அதிப்பாவே. என்ன குருநாதா, இன்னுமா பஞ்சர் போட்டுக்கிற? கண்டபடி டியூப கிழிச்சு வச்சிருக்கானுங்க, எதுல போய் ஏத்துறாங்களோ. சினேகிதா, என்ன தோழா, டிஃபன் ஆச்சா? ஏதோ அர்ஜென்டா உள்ள தள்ளன. ஏன் அப்படி டிஃபன் ஆர்டினரியா இருந்ததா? ஆர்டினரி அர்ஜென்ட், உன் தொழில் பாச ஒன்ன விட்டு போகாத. அந்த பாவாட என் சம்சாரத்தது, ஜாக்கிரத, கிழிச்சிடாத. கீஞ்சா தச்சு என் சம்சாரத்துக்கு கொடுத்துறேன். தோழா, நம்ம ரெண்டு பேர் சினேகத்தை பத்தி இந்த காட்டு கோயிலு அம்மன் கோயிலு அங்க இங்க எல்லாம் ரொம்ப புறாமப்பட்டு பேசிக்கிறாங்களே. ஏன் நம்ம ரெண்டு பேரும் சிநேகத்துக்கு திருஷ்டி பரிகாரமா தான் நம்ம ரெண்டு பேரும் சம்சாரமும் குடிமி பிடி சண்டை போட்டுக்கிறார்களே. இன்னைக்குதான் அமைதியா இருக்காளுங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு, பாவாடிக்கு பஞ்சம். இதை இஸ்திரி போட்டு வை. என்னது ரப்பர் நாத்த அடிக்குது? ரப்பர்ல செஞ்ச துணியா இருக்கும். என்னது கிழிச்சல காணா பஞ்சர் போட்டானா? என்ன உப்பு கறிக்குது? துணி கஞ்சி போட்டேன். இங்க உப்பு கறிக்குது, தெரிச்சிருக்கும். அதுவும் சரிதான். கொஞ்சம் உள்ள போறீங்களா? அப்புறம் பாத்துக்கிறேன். காலையில இருந்து வயித்து கூட சாப்பிடாம எங்கடி போய் சுத்திட்டு வர? இனி கழனில கூட வேலை இல்லையே. வழக்கம் போல குளத்தங்கரையில தான் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் கம்பம் கூடாது குடிச்சிட்டு போமா? அம்மா அம்மா, எனக்கு பசிக்கலமா, நான் பாரதி வீட்டுக்கு போயிட்டு வரேமா. ₹299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை கண்டு மகிழுங்கள்.